நடிகர் சத்யராஜோட உலகம் பிறந்தது எனக்காக படத்துல கவுண்டமணி செந்தில் காமெடியில நடிச்சிருந்தவங்க நடிகை லலிதா குமாரி. முகத்துல கருப்பு பெயிண்ட் பூசிட்டு அவங்க நடிச்சிருந்த நகைச்சுவை காட்சிகள் ரொம்பவே பிரபலம். இவங்க யாரோட மகள் தெரியுமா? பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தார், ரோஜா மலரே, ராஜகுமாரி போன்ற பிரபலமான பாடல்களை கேட்டிருப்பீங்க. அதுல நடிச்சிருந்தவரு நடிகர் சி எல் ஆனந்தன். அவரோட மகள் தான் லலிதா குமாரி. அது மட்டும் இல்லைங்க, லலிதா குமாரியோட தங்கச்சி தான் பிரபல டான்சர் டிஸ்கோ சாந்தி. கடந்த 1994 வருடம் நடிகர் பிரகாஷ் ராஜை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த தம்பதியினருக்கு மேக்னா, பூஜா என்ற இரு மகள்களும் சித்து என்ற மகனும் பிறந்தாங்க. 2004 வருடம் உடல்நிலை சரியில்லாம சித்து இறந்துட்டாப்ல. 2009 வருடம் பிரகாஷ் ராஜ் லலிதா குமாரிய டிவோர்ஸ் பண்ணிட்டு பாலிவுட் நடன இயக்குனர் போனி வர்மாவை திருமணம் பண்ணிட்டாரு. திருமணத்திற்கு பிறகு சினிமா துறையிலிருந்து விலகி இருந்த லலிதா குமாரி இப்போ மீண்டும் நடிக்க வந்திருக்காங்க. முறியடிங்கிற படத்துல நடிகர் சத்யராஜ்க்கு மனைவியா நடிச்சிட்டு இருக்காங்க. சமீபத்துல நடந்த நடிகர் சங்க தேர்தலில் கூட விஷால் அணிக்கு பலத்த ஆதரவு கொடுத்திருந்தாங்க லலிதா குமாரி. புது புது மொபைல் ஆக்சசரிஸ் புது புது ஆஃபர்களோட பிளிப்கார்ட்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த வீடியோக்கு கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வெவ்வேறு சலுகைகள் கொண்ட அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற சில சுவாரஸ்யமான தகவல்களை பெற மறக்காம கோலிவுட் கலாட்டாங்கிற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளா வீடியோவுக்கு கீழே பதிவிடுங்க. நன்றி.